வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா R15 V3 BS6 மாடலோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு பைக்கர்ஸ் யமஹா, மருதர் மோட்டார்ஸ், மணலி. உங்களுக்கு பைக் எதாவது வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனும் கான்டாக்ட் நம்பரும் தரேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அம்மா இருசக்கர வாகன திட்டமும் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரினாலும் அவங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை செக் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதோட சிசின்னு பார்த்தீங்கன்னா 155 cc லிக்விட் கூலிங் 4-valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கியர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6-speed கியர் பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட பவர் அண்ட் டார்க் பார்ப்போம். பவர்னு பார்த்தீங்கன்னா 18.6 பிரேக்கர்ஸ், 10,000 RPM, டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 14.1 Nm, 8,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. BS4 கம்பேர் பண்ணும்போது BS6 பார்த்தீங்கன்னா பவர்னு பார்த்தீங்கன்னா 6 பிரேக்கர்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க, டார்க்குன்னு பார்த்தோன்னா 9 Nm கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா BS6 வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து அதிகமாக. நம்மளுக்கு ஓட்டு சென்சர் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. NS-ஐ கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கவர் ஆகி கொடுத்துருக்காங்க. NS-ல பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்லாம் வந்து அப்படியே தெரிஞ்சிட்டு இருந்தது. யமஹா வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கேத்தலெட்டிக் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அடியில் கொடுத்துருக்காங்க. ஓட்டு சென்சர் பற்றி உங்களுக்கு தெரியலனா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கேன். வண்டியோட கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. RS-ல குத்த மாதிரி ரேடியேட்டருக்கு ஒரு கார்டு குத்துருந்தா இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஒரு கார்டு மாட்டுறதே நல்லது. அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 222 mm டிஸ்கும், கேலிபர் பார்த்தீங்கன்னா பைப்பர் கேலிபரும் யூஸ் பண்ணுறாங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் சேனல் ஏபிஎஸ் தராங்க. அடுத்து ரியரில் பார்த்தீங்கன்னா 220 mm டிஸ்கும், கேலிபர் பார்த்தீங்கன்னா நிசின் கேலிபர் யூஸ் பண்ணுறாங்க. பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு நம்ம ஆன்ரோட் டெஸ்டப்பும் பார்க்கலாம். அடுத்து வண்டியோட டயர் செட்டப்னு பார்த்தோன்னா ரியரில் பார்த்தீங்கன்னா 140x70 17-inch அலாயில் தராங்க, டியூப்லெஸ் டயர். டயர் வந்து உங்களுக்கு நல்லா ப்ராடாக இருக்கனால கார்னரிங்லாம் பண்ணும்போது கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், ரோட் கிரிப் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100x80 17-inch அலாயில் தராங்க, டியூப்லெஸ் டயர். BS4-ல பார்த்தீங்கன்னா 5-fork அலாயில் தான் கொடுத்துருந்தாங்க. BS6-ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10-spoke அலாயில் தரதுனால வண்டியோட லுக்கே கொஞ்சம் தூக்கி தரோம். அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பார்ப்போம். வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியன் ரோடுக்குலாம் வந்து ஒரு நல்ல சஸ்பென்ஷனே சொல்லலாம். அடுத்து நம்ம ரியர் சஸ்பென்ஷன் பார்ப்போம். ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோனோ சாக் அப்சர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடாகவே இருக்குது, ஏன்னா ரேசிங் பைக்னால நமக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து ஆடாக கொடுத்துருக்காங்க. அடுத்து லைட்டிங் வரும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. BS4 கம்பேர் பண்ணுவோம், எந்த ஒரு சேஞ்சுமே தரல எல்இடி செட்டப்பில். இண்டிகேட்டர் பார்த்தா அதே ஆலஜனில் தான் இருக்குது. என்ன தான் எல்இடி செட்டப் கொடுத்தாலும் நைட்டில் வந்து அந்த த்ரோ வந்து அந்த அளவுக்கு இல்லை. பேக்கில் பார்த்தீங்கன்னா அதே எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட கீ செட்டப்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் கீ தான் தராங்க, வேவ் கீ செட்டப் தரல. இதோட காம்படிட்டர் இருக்க RS-ல பார்த்தீங்கன்னா வேவ் கீ செட்டப் தராங்க. 180,000 ரூபா கொடுத்து வாங்குற வண்டியில் நார்மல் கீ தர்றது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். வண்டி இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். இதோட ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லி டிஜிட்டல்லே தராங்க, இல்லை என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓடோ மீட்டர், ட்ரிப் மீட்டர், அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கியர் பர்சன் இண்டிகேட்டர் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இண்டிகேட்டர், ஏபிஎஸ், அப்புறம் இன்ஜின் வார்னிங், இன்ஜின் கட் ஆஃப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு டிஜிட்டல் கன்சோல்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட ஹேண்ட் பேர் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பிட் ஹேண்ட் பேர் தராங்க. வண்டியோட ரைடிங் பர்சன் பார்த்தீங்கன்னா நல்லா அக்ரெசிவாகவே இருக்குது. நீங்கள் லாங்லாம் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பேக் பெயின்லாம் வந்து கண்டிப்பாக வரும், இந்த ரிஸ்ட் பெயின்லாம் வந்து கண்டிப்பாக வரும். அடுத்து வண்டியோட டிசைன் பார்த்தோன்னா எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணலை, கிராஃபிக் சைஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 liters தராங்க. வண்டியோட மைலேஜும் பார்த்தீங்கன்னா 40 km/h கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க. நீங்கள் யமஹா R15 V3 வச்சுருந்தா உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் சவுண்டு கேட்கலாம். அடுத்து வண்டியோட சீட் செட்டப் பார்த்தோன்னா எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் அதே ஸ்பீட் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை ரைடருக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்கு இந்த வண்டி வாங்கினா கண்டிப்பாக ஃபேமிலி பர்பஸ்க்கு இந்த வண்டி வந்து உங்களுக்கு செட்டே ஆகாது. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இதுமாதிரி ரேசிங் பர்பஸ்க்கு வந்து இந்த வண்டி செட் ஆகும். பின்னாடி பார்த்தீங்கன்னா கிராபரியில் இந்த வண்டியில் வந்து தரல, பில்லியன்லாம் ஏற்றினா ரொம்ப கஷ்டம் தான் சொல்லலாம் இந்த வண்டியில்.
இல்லை ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் இருக்க விவி டெக்னாலஜி தான், வேரியேஷன் வால்வ் ஆக்டிவேஷன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லோவர் ஆர்பிஎம்ல இருக்கும்போது வால்வ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் ஆகும். ஒரு 7000 ஆர்பிஎம் மேலே போகும்போது இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி வால்வ் வந்து இன்னும் அதிகமாக ஓப்பன் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த த்ராட்டில் எஃபெக்ட் வந்து அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து 170 mm தராங்க. இது வந்து நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு போதுமான அளவுன்னு கேட்டால் போதுமான அளவுன்னு சொல்ல முடியாது, ஓகேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வண்டியோட சீட் ஹைட்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 815 mm தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ரேட்டுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 5.5 கீழே இருக்கவங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அந்த வண்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபேமிலி பர்பஸ்க்கு நான் இந்த வண்டி வாங்க போகிறேன்னா நீங்களும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வண்டி எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேசிங் ப்ளூ, பிளாக் நைட், தண்டர் கிரேன்னு மூணு கலர் ஆப்ஷன் வருது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும், இல்லை நீங்கள் எந்த கலர் வச்சுருக்கீங்கன்னு அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 130 to 135 வரைக்கும் போகணும் கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க. நீங்கள் யமஹா R15 V3 வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வண்டி எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வண்டியோட ப்ரைஸிங் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 172,000 178,000 வரைக்கும் வருது ஆன் ரோட் சென்னை. ஒரு 180,000 வரைக்கும் இது ஒர்த்தான வண்டியான்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஒர்த்தான வண்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வளருது வாய், அதனால் பாய்.